ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா பேஜ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா பேஜ் எல்லாம் டான் 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 ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்களோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? லோகேஷ் கனகராஜின் ப்ரொடக்ஷன் கம்பெனி. தளபதி 618 ஷூட்டிங் அப்டேட். லோகேஷ் கனகராஜ், இவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டைரக்டர்னு சொல்லி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ இவர் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்காரு. அதாவது என்னன்னா, இவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நேமு ஜி ஸ்குவாட். இதுல லோகோ வந்து நம்ம ஸ்கார்பியன் லோகோலாம் இருக்கு. நீ அப்படி வரியா? கிட்டத்தட்ட எச்சியோட லிங்க் மாதிரி தான் வந்து இந்த லோகோவையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய எல்சியூக்கான லிங்க்ல இருக்கக்கூடிய படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டார்டிங்ல வந்து என் கூட அசிஸ்டண்டா இருந்தவங்க, என் கூட உழைச்சவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் தருவேன். அதுக்கப்புறம் வந்து நான் நல்ல டேலண்ட்டை செலக்ட் பண்ணி நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் 10 படத்தோட போயிடுவேன்னு சொன்னாரு. ஆனால் இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி தந்திருக்காரு. இப்போ இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா அவர் 10 படத்தோட போக மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தளபதி 68, லியோ படத்துக்கு இருந்த ஹைப் வந்து தளபதி 68க்கு இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. இதை நீங்க வந்து ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். இதுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட வரமாட்டேங்குது. லியோல ஒரு சின்ன சின்ன அப்டேட் கூட நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு. பட் தளபதி 68 வாரத்துக்கு ஒரு அப்டேட்டு, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு அப்டேட்டு, அந்த மாதிரிதான் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கு. அதாவது என்னன்னா, தளபதி 68 டீம் வந்து தாய்லாந்துல இருக்காங்க. உங்களுக்கு நல்லாமே தெரியும், தளபதி கூட ரீசெண்டாக வந்தாருன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ தளபதி சென்னையிலேருந்து அவர் வந்து மறுபடியும் டோக்கி போகிறாரு. தளபதி 68 டீம் வந்து ஆல்ரெடி வந்து டோக்கி வந்து லேண்ட் ஆகிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து தளபதி ஏர்போர்ட்டில் இருக்கிற வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டர்க்கியில் வந்து ஷூட் போய்கிட்டு இருக்கு. படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% கம்ப்ளீட் ஆன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு வந்து சர் 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 சர்னு படத்தோட ஷூட்டிங் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு. டர்க்கிக்கு அப்புறம் இன்னொரு லொக்கேஷன்லையும் வந்து ஷூட் போகுன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஃபாரின் கண்ட்ரின்னு தெரியல, ஆனால் அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி தான். ஓகேவா? தாய்லாண்டு, டர்க்கி, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாரின் கண்ட்ரி, அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு சில லொக்கேஷன்ஸ் எடுத்துட்டு அந்த படத்தை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலான்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. தளபதி 68க்கு அர்ச்சனா கல்பாத்தி தவிர ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து யாரும் வந்து அவ்வளோ பெரிய ஹைப்பு தரல. அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். இவங்க அந்த ஹைப் ஏற்றுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்க ஹைப் ஏற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Have a great day. Nandri. Vanakkam. Tata. Bye bye.